ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. நிறைய பேர் படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சாயங்காலம் வரும்பொழுது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எனர்ஜியே இல்லாத ஒரு நிலை இருக்கும். நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே காலையில் ஏஞ்சிலதுலேருந்து தூங்குற வரைக்குமே டயர்டாக தான் இருப்பாங்க, தூங்கி ஏஞ்சாலும் டயர்டாக தான் இருப்பாங்க, நிறைய பேர் தூங்கிட்டே கூட இருப்பாங்க. இந்த வீடியோவில் நேச்சுரலாக எனர்ஜியை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, நார்மலான சாப்பாடு சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஃபேஸை வாஷ் பண்ணுங்க, நிறைய நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிற எந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயமும் இருக்காது. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் பண்ண மாட்டேங்கிறோம், அது வேற விஷயம். அதை தாண்டி புதுமையான வேற ஒரு ஆங்கிளில் நம்ம இந்த விஷயத்த பார்க்க போகிறோம், எப்படி எனர்ஜியை நம்ம நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, நார்மலாக நான் சொன்னேன் இல்லையா, காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் டயர்டாக இருக்கிறது அப்படிங்கிறது கேன்சல் ஆகி நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. அது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. உங்களோட ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும், உங்களுக்கு அட்ராக்ஷன் வரும், காசு நார்மலாக வரும், உங்களை சுற்றி யாருமே நம்ம மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எனர்ஜி ஏற்றுறது மூலிமா உங்களை சுற்றி எல்லாருமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மொத்தமாக எனர்ஜியை வச்சு தான் இருக்குது. அப்போ அந்த எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டான விஷயமா ஒரு 5 பாயிண்டை பற்றி பார்க்க போகிறோம். எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் எப்படி அப்படிங்கிறத பார்க்காம நம்மளோட ஆரா, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் ஆரா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். மீன்ஸ் அந்த எனர்ஜியை தான் நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியும். அந்த ஆராவை பார்க்கக்கூடிய அந்த மெத்தடையும் நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களோட ஆராவை பார்த்து உங்களோட ஆரா கலர் என்ன, உங்களோட ஆரா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அது இன்ஸ்டண்ட்டாகவே பார்க்க முடியும், நீங்கள் பார்த்து கமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ நான் சொல்கிற மெத்தடை வச்சு அதை பார்த்தும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பேசிக்கலாக எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரே ஒரு விஷயம் தான், சக்தின்னு சொல்லலாம். இந்த சக்தி அப்படிங்கிறது ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்று சக்தி மட்டும்தான். அதை கிரியேட்டுமே பண்ண முடியாது, டெஸ்ட்ராயுமே பண்ண முடியாது, அதை கன்வெர்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா எங்கேயும் கிடையாது, ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியிலும் தான். லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை படித்து பார்த்தீங்களா எனர்ஜியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு பார்வை இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களோட எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முத்ராஸை பற்றி, பிராண முத்ரா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த முத்ராவை நீங்கள் டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பிராண முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விரலையும் மேலே பார்த்த மாதிரி, இங்கே இந்த மூணு விரலும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு, இது உங்கள் தொடையில் வச்சுட்டு வானத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு, ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலோ இல்லை வேற ஏதாச்சும் கூட ஒர்க் பண்ணலாம், நான் ரெண்டு வேறையும் இதை பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அது எப்படி ப்ரோ அதிசயமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வாயால் பேசல, மொழியால் பேசல, நம்மளோட கை சிக்னல்ஸால் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கை சிக்னலில் எந்தெந்த மாற்றத்தை கொண்டு வரோமோ அதெல்லாம் சைக்காலஜிக்காக நம்ம மைண்டில் மாற்றத்தை கொண்டு வரும். சைக்காலஜிக்காக மைண்டில் மாற்றத்தை கொண்டு வர விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புலையும் மாற்றம் கொண்டு வரும். இப்போ உடம்புல மாற்றம் கொண்டு வந்துச்சுன்னா அது நம்ம யூனிவர்ஸ்லையும் மாற்றத்தை கொண்டு வரும். இதுதான் சிம்பிளான லாஜிக் இதில் சொல்கிறது. ரெண்டாவது விஷயம், ப்ரீதிங் ப்ராக்டிஸ் மூலமா நம்மளால் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு இடத்துல தேங்கி நின்னா அது கெட்ட எனர்ஜியாக மாறிடும், ஆபத்தான எனர்ஜியாக மாறிடும். இதை தான் வாஸ்துலையும் சொல்லுவாங்க, ஒரு கெட்ட பூதம், அதாவது கெட்ட எனர்ஜி ஸ்டோர் ஆகக்கூடாது வீட்டுக்குள்ளே, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுறது தான் வாஸ்து. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியை தூண்டிவிட்டு அதை ஃப்ளோக்கு கொண்டு வரது தான் இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸோட வேலை. நம்ம எனர்ஜியை ஃப்ளோக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் நான் பர்சனலாக ட்ரை பண்ணது என்னென்னா விம் ஆஃப் ப்ரீதிங் ப்ராக்டிஸ். ஸோ இதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், இல்லைனா இதை பற்றியே நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம போடுவோம். மூணாவது விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, உண்மையாலேயே எனர்ஜி அப்படிங்கிறது வெளியிலேருந்து மட்டும்தான் வரணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சாலும் எனர்ஜி அப்படிங்கிறது வரும். ஏன் நிறைய பேர் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வரும்போது டயர்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. இதுவே ஒருத்தன் அவன் வேலையை பிடிச்சி செஞ்சாலோ, அவன் ஸ்கூலுக்கு பிடிச்சி போனாலோ, அவன் காலேஜுக்கு பிடிச்சி போனாலோ வரும்போதே என்தூசியாஸ்டிக்காக வருவான். இப்போ அவன் செய்கிற வேலைக்கெல்லாம் டயர்ட் ஆகாதா அப்படின்னா டயர்ட் ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு டயர்ட் ஆகாது. எனர்ஜி நம்ம உடம்புல எப்பவுமே ரீட்டைன் ஆகும், நம்ம பிடிச்ச விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா. நாலாவது விஷயம் என்னன்னா, நம்ம செஞ்சிட்ருக்கேன் பீட்ரூட் பேஸ்ட் எனர்ஜி மிக்ஸ். இதை நான் ஏன் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா, இதை நான் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு பிளட்டு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு, அதோடு சேர்ந்து எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆச்சு. பிளட் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல எல்லா பாட்சியும் தொட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். பிளட் அப்படிங்கிறது தான் பிராணன், எனர்ஜியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன தான் எனர்ஜி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிளட்டு இல்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு பிளட்டு சுத்தமாக இல்லை அப்படின்னா,
அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த பீட்ரூட் பேஸ்ட் எனர்ஜி மிக்ஸை நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ரத்தம் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும், ரத்தம் அப்படிங்கிறது பியூரிஃபை ஆகும். இது ரெண்டுமே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க ரத்தம் பிராணனை எடுத்துகிட்டு போய் நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும் கொடுக்கும். நான் இதை எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை பத்தி நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. இல்லைனா எனக்கு செய்யறதுலாம் டைம் இல்லை ப்ரோ, எனக்கு எங்கேயாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த மிக்ஸை நம்மளே செஞ்சுட்டு இருக்கோம், 100% ஆர்கானிக், இது பியூர் ஃபார்மாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே சென்ட் பண்ணுவோம். அஞ்சாவது விஷயம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸ்பிரிட் அப்படிங்கிறது நம்மளோட ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மா அப்படிங்கிறது நம்மளோட எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஸ்பிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான். அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னா எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ்கள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விரதம் இருக்கலாம், மெடிடேட் பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம், எது இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணால் உங்களுக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை அஞ்சில் ஏதாச்சும் ஒன்று நான் ட்ரை பண்ணால் போதுமா ப்ரோ அப்படின்னா, ஒன்று ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரி ப்ரோ, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அது எப்படி ப்ரோ பார்க்கறது? நீங்கள் ஏதோ ஆர்வம் பார்க்குற ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே இங்கே அப்படின்னீங்கன்னா, அதோ சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், இல்லை ஒரு செவரோ, இல்லை ஏதோ ஒரு பிளெயினான சர்ஃபேஸ் எடுத்துக்கோ. அங்கே உங்களோட கையை இப்படி மீன்ஸ் இப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதோ இல்யூஷன் வர மாதிரியே இருக்கும், அந்த வரைக்கும் இங்கே பார்த்துட்டே இருங்க. சில பேருக்கு இங்கே பார்க்கறது அந்த இல்யூஷனை ஏற்படுத்தாது, இல்லை அந்த விஷுவலை ஏற்படுத்தாது. இல்லைனா நீங்கள் அந்த விரலோட நுனிப்பகுதியை பார்க்கணும். இந்த நுனிப்பகுதியை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சைடில் உங்களுக்கு ஆரா வந்து உங்கள் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் ஆரோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஆரா எல்லாருக்குமே ஒரே டிஸ்டன்ஸில் இருக்காது, எல்லாருக்குமே ஒரே கலரில் இருக்காது, எல்லாருக்குமே வேறு வேறு கலரில் இருக்கும், வேறு வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஆரோவை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். மாற்றம் என்பது நம்மளுக்கும் தொடங்கும்.